ஆரம்பத்துல ஐரோப்பாவில் விளையும் தக்காளி மஞ்சள் நிறத்துல இருந்ததாகவும் அது எல்லாத்தையும் அவங்க மஞ்சள் ஆப்பிள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒரு காலத்துல பிரிட்டன்ல தக்காளி விஷத்தன்மை வாய்ந்த பழமாக பார்க்கப்பட்டிருக்குங்க இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய இலைகள் தான் சோலனேசி குடும்பத்தை சேர்ந்த பெல்லடோனா அப்படின்ற தாவரம் விஷத்தன்மை உடையது இதோட இலையும் தக்காளியோட இலையும் ஒரே மாதிரி இருந்ததுனால தக்காளியையும் விஷத்தன்மை உடையதா அவங்க நினைச்சிருந்திருக்காங்க ஆரம்பத்துல மேஜைகளை எல்லாம் அழகா அலங்கரிக்கிறதுக்கு தான் தக்காளிகள் பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது ஆயிரத்தி எண்ணூறுகள்ல கூட அமெரிக்கால தக்காளியை ஒருவித சந்தேகத்தோடயே அணுகி இருந்திருக்காங்க விஷத்தன்மை வாய்ந்த ஆப்பிள் அப்படின்னு கூட தக்காளி ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டிருந்திருக்குங்க தக்காளியை சாப்பிட்ட பணக்காரர்கள் உயிரிழந்ததாக சில புத்தகங்கள்ல கூட குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா இது முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த இறப்புகளுக்கு காரணம் அவங்க பயன்படுத்தின பியூட்டர் பாத்திரங்கள் அப்படின்றது பின்னால்ல கண்டறியப்பட்டிருந்திருக்கு